எந்த கலையில் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க சாந்தியாதித கலையில் இருக்குமா சாந்தி கலையில் இருக்குமா பிரதிஷ்டா கலையில் இருக்குமா நிவர்த்தி கலையில் இருக்குமா அப்படின்னு எந்த கலையும் தனித்து ஒரு கலையில் நீங்கள் இருக்க முடியாது இப்போ நான் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன் வாழைப்பழம் இந்த வார்த்தை இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இப்போ என்ன வேலை செய்கிறது புலன் வேலை செய்கிறதா மனசு உள்ளே போகிறதா ஏற்கனவே வாழைப்பழத்தை பார்த்துருக்கீங்களா ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த ரெக்கார்டு இப்போ மேலே வருதா இவர் எதுதான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறேங்களா அமிர்தீகரணம் ஏதாவது புரியுதா அப்படியே சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அமிர்தீகரணம் ஏதாவது புரியுதா எதுவும் புரியல ஏன்னா இந்த வார்த்தையும் புரியல பாஷையும் புரியல அப்போ ஒரு கலை மாத்திரம் இயங்காது எல்லா கலையும் தான் ஒரு கலையினுடைய ஒரு ஸ்டேட்டஸை தான் சாந்தி கலை வித்யா கலை பிரிஷா கலை நிபந்திக் கலைன்னு சொல்றோம் ஒரு இலைன்னு எடுத்துட்டா நடுப்புற ஒரு வரும் ரெண்டு பக்கமும் ரெண்டு நரம்பு வரும் அதனுடைய ஷேப் வரும் அதனுடைய நிறம் வரும் அதுலேருந்து நீங்கள் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக அனைத்து கலைகளும் இயைந்து இயங்குவது அதுதான் உண்மை தனித்து இயங்காது சாந்தியாதீத களை ஒன்றையும் தனிச்சு இயங்குறதுன்னு வச்சுங்களேன் தனியாகவே பேசிகிட்டு இருப்போம் விஷயம் வேறையாக போயிடும் ஒரு நார்மல் ஸ்டேட்டஸ்டுக்குள்ளே ஐந்து கலையும் என்ன பண்ணும் இயங்கும் அது எப்படி இயங்குறதுன்னா முன்னாடி இருக்கிற மனம் பின்னாடி இருக்கிற ரயில் சக்கரத்தை பாருங்க மற்ற பொட்டியில இயக்கிறதுலாம் என்னது இந்த ரயில் போட்டியை பாருங்க முன்னாடியில் பிரதான இன்ஜின் இயக்கிறது அதுக்கு பின்னாடி வர ரோதையெல்லாம் என்ன பண்றது அதை ஃபாலோ பண்றது ஆனா இயக்கம் அது இல்லை இயக்குவது என்ஜின் இயங்குவது பின்னாடி வர பொட்டி அதுக்கு தனியா நிற்க தெரியாது தனியா போக தெரியாது அப்ப இந்த கலைகள் எது சார்ந்து இயங்குகிறது மனம் சார்ந்த அந்த தொகுப்பு உணர்வு சார்ந்து அதுதான் என்ஜின் இந்த வீலும் அந்த வீலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது இயக்குகிற வீர் அதுக்கு பவர் உள்ளேந்தே வருது இந்த வீல் ட்ரெயினில் சுற்றும் போது பின்னாடி வர வீல் என்ன பண்ணுறது முன்னாடி இழுக்கிறதுனால ஃபாலோயிங் பண்ணுறது அப்படி தானே அப்போ எல்லாத்தையும் தொகுப்பு உணர்வு தான் எல்லா கலையும் சேர்ந்த தொகுப்பு உணர்வு அதுக்கு மேலே போகும்போது புத்தி தத்துவத்துக்கு போகணும் நம்ம அப்போ அந்த தொகுப்பு உணர்வு புத்தி தத்துவம் அதை நம்ம புத்தின்னு ஒரு தனியாக ஒரு தத்துவமாக பார்க்கணும் இப்போ புரியுதா உங்களுக்கு எல்லா கலையும் என்னது மிக்சிங் இந்த கலை ஒன்றையும் தனியாக எங்குதுன்னு பிரிக்க முடியாது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாமே ஒரு தொகுப்பு உணர்வு தான் நாம் அந்த தொகுப்பு உணர்வுங்கிறது தெரியாமலே நம்ம தொகுத்து இருக்கோம் நான் நான் கரியவன் அப்படின்னு சொல்லும்போதே நான் ஆண் உடல் என்னுடைய உடல் கருப்பாக இருக்கிறது என்னுடைய வயது அப்படிங்கிற ஃபீல்லாம் எதில் வந்துடும் அப்போ அதில் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வந்துடும் மனம் புத்தி சித்தம் அந்த உடல் உள்ளம் அறிவு ஆன்மா எண்ணம் சாந்தியாதீதர்களை சாந்திகளை வித்யாக்களை பிரிசாக நிறுத்திகளை இது அஞ்சு சேர்ந்து தான் அதை என்ன பண்ண முடியும் வர முடியும் அதனால் அதை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோ முன்னாடி இருக்கிற என்ஜின் அப்போ மனதுக்கு தனி சம்மந்தம் இல்லாத போயிடும் அதனால தான் அந்த என்ஜின் போட்டி ஒன்று என்ன சொல்கிறேன் இழுக்க முடியாது அது அதுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு அந்த வீலுக்கு உண்டியும் அந்த வீலுக்கும் இந்த வீலுக்கும் என்னது இதுக்கு ஆசிரியம் அது சொந்தம் அந்த பவர் வந்து ஒரிஜினலா வருது பிஸ்டன்ல இருந்து அதுக்கு வருது தானாவே அது இயங்கும் இது இயக்கினா தான் இயங்கும் முன்னாடி பிடிச்சி இழுத்தா தான் வரும் புரியுறதா உங்களுக்கு அப்ப அந்த 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 விஷயம் வந்தா தான் வரும் தண்டவாளம் மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் இருந்தால் தான் முன்னாடி பாட்டு தனி இந்த கொக்கியை அந்த கொக்கியும் ஒரு சின்ன கொக்கி இணைக்கும் அந்த கொக்கியை விட்டு தான் இந்த பொட்டி தனியாக நிற்கும் நீங்கள் இயங்குகிறீர்கள் ஆனால் இயங்கவில்லை ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் ட்ரெயின் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது நீங்களும் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் வேலை செய்யறீங்களா நீங்கள் இயங்காமல் அமர்ந்து இருக்கிறீர்கள் மிகவும் நுட்பமான கேள்வி நீங்க கேட்டது அப்ப இந்த கலை என்னது மிக்சிங் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது அதில் ஒரு பொட்டி அந்த கொக்கி என்னாகும் வித்யாக்களை போயிடுத்து எங்கேயோ பேனா வச்சுட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல பிரதிஷ்ட அமிர்தீகம் அப்படின்னா கலமுள்ளையும் சாயந்தரம் வரைக்கும் வானத்தை பார்த்து பேசிட்டே இருந்தா நிவர்த்திகளை போயிடுத்து எல்லாம் என்ன பண்ணணும் தொடர்பு இருக்குது புரியுது இல்ல இப்ப அயந்தர் தர்ம உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து